உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழினம் என்ற தியாக தீபம் திலீபனின் உணர்வுகளை நெஞ்சில் ஏற்று எழுந்து இருக்கின்ற நேரம். அந்த எழுச்சி பல்வேறு பகுதியில் இருக்கின்ற பல செயற்பாட்டாளர்களும் பல்வேறு வகையிலும் மக்களுக்குள் எடுத்துச் சென்று கொடுக்கின்ற இந்த வேளையில் ஊடக பணியாளர் குவன் யோகராஜா அவர் ஒரு இடைவிடாத தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக தன்னுடைய ஊடக பயணத்தை தொடர்ந்து கொண்டவர் இருக்கின்றார். பல்வேறு வகையிலும் அந்த வகையில் கொள்கை வலுவாத செயற்பாட்டாளர்கள் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் மக்களை வழிநடத்தி செல்லும் ஊடக பாலங்கள் இவை ஊடாக மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வாளரோடு முதலில் இன்றைய பொழுதில் நாங்கள் பேசிக் கொள்கின்றோம். வணக்கம் குகன் யோகராஜா அவர்களே. வணக்கம் சகோதரி. கனடிய தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். அதே போல் இந்த வேளையிலே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் உறவுகளுக்கும் நோர்வேல இருந்து முழங்கும் உலக தமிழரின் தமிழ் தேசிய வானொலியான தமிழ் முரசத்தின் சார்பிலே குகன் யோகராஜாவின் வணக்கம். ஆமா, இந்த காலத்திலும் நாங்கள் கொள்கையிலிருந்து மாற மாற்றம் என்று தொடர்ந்தும் தேசிய பயணத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வானொலிகளில் கேடிய தமிழ் வானொலி போல் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் முரசம் வானொலி, அதில் கொள்கை வலுவாத செயற்பாட்டாளர்கள் ஊடக பணியாளர்கள் ஒருவர் நீங்கள். எனவே இந்த வேளையில் சமகாலத்தில் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் உங்கள் பார்வையூடாக அறிய விளைகின்றோம். தியாக தீபம் திலீபனின் எழுச்சி மட்டுமல்ல, இன்றும் தேவைப்படுகின்ற மக்கள் மத்தியில் எழ வேண்டிய எழுச்சி, அந்த போராட்டங்கள் உலக பரப்பெங்கும் தமிழ் மக்கள் கிளம்பிருந்திருக்கின்ற போராட்ட களங்கள் என்று பலவற்றையும் தொகுத்து உங்களிடமிருந்து ஒரு உங்கள் பார்வையூடாக அறிய விளைகின்றோம். நிச்சயமாக சகோதரி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. இன்று நாங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவலைகளிலே மூழ்கி இருக்கக்கூடிய காலம். அவரை நினைவு கூர்ந்து கூறுவதோடு வருடா வருடம் எங்களுடைய செயற்பாடுகளை மட்டுப்படுத்திக் கொள்வது என்பதற்கும் அப்பால் திலீபன் அவர்களுடைய அபிலாஷைகள் என்னவாக இருந்தன, அவர் ஒரு அரசியல் துறை செயற்பாட்டாளராக இருந்த காலத்திலே எங்களுக்கு என்ன அரசியல் பணிகளை அவர் போரித்தார், அதே போல் தமிழீழ தேசத்திற்காகவும் தமிழீழ தேசத்தினுடைய மக்களுக்கான அந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை அவர் சாந்தீக வழியிலே அந்த தேசத்திற்கு ஆகுதியாக்கி கொடுத்தார். இவையெல்லாம் எதற்காக நடைபெற்றன, இதன் அடிப்படையிலே அவருடைய இந்த வீர சாவு என்பது நடைபெற்றது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த தியாக தீபம் என்கின்ற ஊர்தி பொத்துகளில் இருந்து நல்லூரில் இருக்கக்கூடிய தியாக தீபத்தினுடைய நினைவாலயம் வரை செல்லுகின்ற அந்த 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 ஊர்தியினுடைய திருவண்ணாமலையிலே கப்பல்துறை பகுதியில் வைத்து அழைக்கப்பட்ட இனவார தாக்குதல் கொடுமைகள் போன்ற விடயங்கள்லாம் நீங்க முக்கியம் பெறுகின்றன நினைக்கின்றேன். இதுல அதுபுறம் அப்பட்டமான இனவார தாக்குதல் என்றது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனாலும் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிலர் அதை புரிந்து பேசுகின்றார்களா அல்லது புரியாமல் பேசுகின்றார்களா அல்லது ஏதாவது தாங்களும் பொது வழியிலேயே வந்து கருத்து சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை கந்தசாமிகளாக இருக்க வேண்டும் என்று கருத்து போடுகின்றார்களா, அல்லது இந்த விடயத்தை முன்னணியில் நின்று செய்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயற்பாட்டாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அரசியல் பஞ்சத்தை தீர்த்துக் கொள்ள முனைகின்றார்களா என்பது சரியாக புரியவில்லை. இருந்தாலும் அவதானிப்பாளர் என்ற விதத்திலே சில விடயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த உறுதியை விடயம் இப்பொழுது தேவைதானா, நான் இருக்கிற நிலையிலே தேவைதானா என்கின்ற கருத்துக்களும் தனிச்சிங்களக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இந்த ஊர்தி வருகின்ற பொழுது குழப்பம் வரும் என்ற நிலை இருந்த பொழுதும் அதற்குள் ஏன் கொண்டு வந்தீர்கள் என்கின்ற ஒரு விடயம் அப்படி நிறைய இது ஒன்று என்ற உதாரணங்கள் அப்படி எல்லாம் வருகின்றன. ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் ஒரு கடமை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தேசிய கடமை இருக்கிறது. தீபன் அவர்களுடைய தியாகம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் செல்ல வேண்டும். இந்த தலைமுறையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைமுறையிலே இது தொடர்பான பொறிந்துணர்வு இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது காலம் விடுபட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை தொடர்ச்சியாக இந்த தீபன் அவர்களுடைய கீர்த்தியையும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய கீர்த்தியையும் தீபன் அவர்களுடைய சாத்விக போராட்டத்தினுடைய மகிமையையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே தான் கடந்த சில வருடங்களாக கட்சி பேரம் இல்லாமல் இதிலே முக்கியமான ஒரு விடயம் இதிலே இந்த ஊர்தி விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயற்பாட்டாளர்களும் ஆதரவாளர்களும் முன்னின்று ஒழுங்கமைத்தாலும் அந்த ஊர்தி பயணத்தின் போது கட்சியினுடைய பெயர் எந்த இடத்திலும் பாவிக்கப்படவில்லை என்பதை முக்கியமாக நோக்கத்தக்க பொதுவான விடயங்களே அதில் அடங்கி இருக்கின்றன. ஆனாலும் இதற்கு ஒரு கட்சி சாயம் பூசி வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திலீபன் அவருடைய கீர்த்தி இவ்வாறு குறைக்கிறது என்று அந்த கட்சியின் மீது சேரலி வீசுகின்றார்கள். அதை நாங்கள் ஒருவரும் தள்ளிவிடலாம், அதை கவனிக்கின்ற மக்களுக்கு அதனுடைய தாற்பரியங்கள் புரியும்.
இருந்தாலும் ஏன் இந்த ஊர்தியினுடைய பயணம் அவசியமாகிறது என்பதைதான் நான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விடயம் நிச்சயமாக கொண்டு சேர்க்கப்படும். அதை இவ்வாறான காட்சிப்படுத்தல்கள் மூலமாகத்தான் நாங்கள் செய்ய முடியும். அதாவது நான் நீங்கள் சொன்னது முற்றிலுமான உண்மை. அடுத்தடுத்த சந்ததிகள் என்று சொல்லும் பொழுது நடந்த இனப்படுகொலையை காணாத, அதாவது அன்று பிறக்காத குழந்தைகள் என்று மாணவிகள், அதாவது பருவ வயதில் சிறியவர்களாக இருக்கின்றவர்கள் கூட இந்த உடந்த ஊர்தியை தொடர்ந்தும் அவர்கள் ஊர்தி பயணத்தில் கொண்டு செல்கின்ற பொழுது அது பல தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கின்ற அதை குறிப்பாக கிளிநொச்சி பள்ளி மாணவர்கள் தொட்டு தொட்டு பார்த்தார்கள். அந்த உடைந்த உடைக்கப்பட்ட ஊர்தியை திரிவரனாவுடைய அந்த ஒவ்வொரு உடையத்தையும் அவர்கள் தொட்டு தொட்டு பார்த்தா அப்ப நடந்த இனப்படுகொலையின் வடுக்களை அவர்கள் கண்ணுடாக இன்னமும் இப்படித்தான் தமிழினம் துன்பங்களை அனுபவித்தது என்பதை அவர்கள் உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது இந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணியாது முல்லைத்தீவு பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தொட்டு பார்த்த காட்சியை பார்த்த பொழுது நான் அதைத்தான் உணர்ந்தேன். நீங்கள் சொன்னது போல் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான உருவகங்கள் தேவை. ஊர்தி பயணத்தினூடாக சொல்லப்பட்ட விடயமும் அந்த வரலாற்று பக்கமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தொடருங்கள். நிச்சயமாக அந்த நீங்கள் சொன்னதை போல அந்த தியாக தெய்வத்தினுடைய அந்த ஊர்தியில உடைந்த பாகங்களை அந்த எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்த குழந்தைகள் தொட்டு பார்க்கின்ற பொழுது நான் அதை எப்படி பார்த்தேன் என்றால் அவர்களுடைய உடைந்த இதயங்களை அவர்களே ஒருமுறை தொட்டு பார்த்து உணர்ந்து கொண்டதாகத்தான் நான் அதை உணர்கின்றேன். இவையெல்லாம் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றன. இப்பொழுது புலம்பெய தேசங்களில் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் நீண்ட கால செயற்பாட்டாளராகவும் இருக்கிற தனியொரு வானொலி பணியாளராக மாத்திரமல்லாமல் செயற்பாடும் இருக்கின்றீர்கள். ஆங்காங்கே காட்சிப்படுத்துதல் புகைப்பட கண்காட்சிகளோ அல்லது பதாகைகளை நாங்கள் காட்சிப்படுத்துவது என்பது எங்களுடைய வேலைகளை இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த காட்சிப்படுத்தல் ஊடாக அடுத்தடுத்த சமூகங்களுக்கு தெரியப்படுத்துவது என்பதன் அடிப்படையில் இந்த விடயம் நடைபெறுகிறது. ஆக இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயம் என்கின்ற அடிப்படையிலே பொத்துவிலில் இருந்து நல்லூர் வரையான இந்த ஊர்தி பவனி என்பது திருவோணமலை ஊடாக, திருவோணமலை என்பது தமிழர் தேசத்தின் தலைநகரம், அதை நாங்கள் தவித்துவிட்டு பெற முடியாது. அதே போல் கப்பல் துறை என்கின்ற இந்த சிங்கள காடையர்கள் எங்களுடைய தியாக தெய்வத்தின் ஒரு திருவுருவ ஊர்திக்கு தாக்குதலாடிய அந்த கப்பல் துறை என்பது ஒரு காலத்திலே முற்றுமுழுதான தமிழர் பிரதேசமாக இருந்து இன்று சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து முற்றுமுழுதான சிங்கள குடியேற்றமாக மாற்றப்பட்ட இடம். அதற்காக நாங்கள் எங்களுடைய தாயக மண்ணை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை ஒரு காலத்திலும் இருந்திருக்காது. ஆக அது ஒரு சிறிய பிரதேசமாக இருந்தாலும் அந்த பிரதேசத்துக்குள்ளால் வர வேண்டிய கடப்பாடும் தார்மீக உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அது வந்தது. அதாவது சிலர் சொல்றார்கள் சிங்கள பகுதிக்கால் வந்தார்கள் என்று. அது சிங்கள பகுதி அல்ல, எங்களுடைய நிலம். அதாவது வடகிழக்கு தாயகம் என்பது தமிழுடைய தாயகம். இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்தீர்கள், அதாவது இந்த பொதுவாக பெண்கள் இந்த இனத்திலும் பெண்கள் தாய்மை உணர்வு கொண்டவர்கள், அவர்கள் இப்படியான ஒரு இனப்படுகொலைகளில் ஈடுபட்டதுன்றது வரலாற்றில் மிக குறைவாக இருக்கும். ஆனால் இந்த வேளையில் ஒரு தியாதீவன் திலீவன் அகிம்சை வழியில் போராடி அது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அது ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்த ஒரு போராட்டம். அது இலங்கையில் இன்று பல நாடுகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு செல்லாத நிலம் யாருக்கேனும் போகட்டும் என்று விலை பேசுகிறார்கள். ஆனால் திலீபன் இந்த மண்ணை சிங்கள மக்களுக்கும் சேர்த்துத்தான், இலங்கை என்ற முழு இலங்கையின் தமிழ் சிங்கள மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தேசமாக மீட்ட பெருமை அவருக்கு உண்டு. அதை உணராமல் அந்த சிறு சிற்பத்தை அவருடைய உருவத்தை அடிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு இனவாத வெறி, இன வெறி ஊட்டப்பட்டிருக்கின்றது பெண்களுக்குள்ளும், ஒரு தாய்மை உள்ளம் கொள்ள வேண்டியவர்களுக்குள்ளும் புத்தருக்குள்ளும். புத்தர் என்பவர் ஒரு உயிருக்கு கூட ஊறு செய்யக்கூடாது நினைக்கின்றவர் அல்லவா? ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி நீண்ட தடி கொண்டு அந்த தியாக தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தாக்கிய நேரிலே காணொளிகளாக காண முடிந்தால் அதைத்தான் நீங்கள் குறிப்பிடுக என்பதை புரிந்து சொன்னதை போல. நிச்சயமா நீங்கள் அதான் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடி பொருத்தப்பட்ட அந்த தரியால் அவர் அடித்தார். அது தனியா அதற்கு மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரன் செல்வராஜாவுக்கு கூட அவர் அந்த தரியால் தாக்கினார். இப்படி நிறைய காணொலி ஆதாரங்கள் வழியிலே இருக்கின்றன, ஆதாரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இங்கே நீங்கள் சொல்றதிலே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சகோதரி. இந்த சிங்கள இனம் என்பது காலம் காலமாக இனவாரத்தை மட்டுமே ஊட்டி வளர்க்கப்படுகிறது. நீங்கள் சிங்கள பகுதிகளிலே பார்த்தால் நாங்கள் கேள்விப்படுகிற தகவல்கள் அவர்களுக்கு சிறிய வயதிலே மத போதனை ஊடாக பன்சலைகளிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மத போதனைகள் ஊடாக தமிழர் எதிர்ப்பு மனோநிலை, இனவாத மனோநிலை அவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. இந்த இனவாத மனோநிலையினுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் சொன்ன அந்த பெண்மணி கூட
தங்கிலியம் அடர்ந்து இந்த இந்த அராஜகத்திலும் இனவார தாக்குதலும் ஈடுபட்டமை. இந்த தாக்குதலானது இன்னும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தமிழர் தேசத்திற்கான உருவாக்கம் இன்னும் மிக நெருக்கமாக விரைவிலே நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு நியாயமான காரணமாகத்தான் அதை நாங்கள் இன்று பார்க்க முடியும். காலங்காலமாக இதுவேதான் நடந்து வருகிறது. இரண்டு இனங்களும் அந்த தீவிலே ஒற்றுமையாக வாழ்வது என்பது எட்டாக்கனி. இதனுடைய புரிந்துணர்வு அடிப்படையில் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் கூட 30-35 வருடங்களுக்கு முன் ஆரம்பமாகி 30 படைகளையும் கட்டி எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய விடுதலைக்கான போரை, அதாவது நேர்வழியில் ஒரு ஒரு நியாயமான போரை நடத்தி இருந்தார். இப்பொழுது மீண்டும் நாங்கள் இதுக்கு வந்த பொழுது இந்த இந்த ஊர்தி ஆரம்பமான முதல் நாளில் இருந்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததா, ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட இஸ்லாமிய மதத்தை தழுவும் இளைஞர்களை மடைமாற்றி அவர்கள் மூலமாக கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலே வைத்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. ஆனாலும் தாக்குதல் நடைபெறவில்லை. அவர்கள் அதாவது சிங்கள உளவாளிகளும் இனவாத உணர்வு கொண்டவர்களும் அதாவது கொஞ்சம் தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் மடைமாற்றப்பட்ட இளைஞர்களுமாக உந்திரொலிகளிலே வந்து இந்த ஊருக்கு செல்லும் இடம் எல்லாம் அதற்கு முன்னால் போவதும் இடையிலே போவதும் பின்னால் சென்றவர்களிடையிலே தங்களது உந்துறைகளை செலுத்தி அச்சுறுத்துவதும் இடையூறு செய்வதும் என்று இடையூறுகளை மட்டும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல் ஒரு தகுந்த இடம் பார்த்து, அதாவது தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனால் அந்த இடத்துல ஒரு ராணுவ முகாம் தாக்குதல் நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு சுமார் 100 மீட்டர் தூரத்திலே ராணுவ முகாம் ஒன்று இருக்கிறது. அதுல ராணுவத்தினர் பார்த்து கொண்டிருக்க அந்த வீதியிலே போக்குவரத்து காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பார்த்துக் கொண்டிருக்க இந்த தாக்குதல் நடைபெற்ற தற்செயலாக அந்த இடத்துல ஒரு இனமோதல் உருவானால் தாக்க வந்தவர்கள் தப்பியோடு ராணுவ முகாமிற்குள் செல்லக்கூடிய ஒரு வசதியை எதிர்பார்த்து தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்க வேண்டியது. காவல்துறையினர் கூட தடுத்து நிறுத்துவதில் அக்கறை காட்டவில்லை. அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் சிங்கள மக்களை அடிக்க விட்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் காலங்காலமாக, அதாவது ஒவ்வொரு இன அழிப்பு காலங்களிலும் தென்னிலங்கையில் நடைபெற்ற இன அழிப்புகளிலும் நாங்கள் கண்டு வந்த சாட்சியங்களும் இவைதான். அதாவது அவர்கள் பார்த்திருக்க, அவர்கள் ஊக்குவிக்க, ஏன் அவ்வளவேன் வெளிக்கடை அதாவது சிறைச்சாலைகள் கூட இதேதான் நடந்தது. அவர்கள் அடுத்து கொடுத்தார்கள், கதவை திறந்து விட்டார்கள், திறப்பை திறந்து விட்டார்கள், தமிழர்களை போய் கொள்ளுங்கள் என்று. எனவே இது அரச இயந்திரமே சேர்ந்து செய்த ஒரு இனப்படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும். நடந்தது மட்டுமல்ல, நடப்பதும் இனப்படுகொலை என்பது. இப்பொழுது நாளைய நாளில் கடிய மண்ணில் ஆமாம் நடைபெற இருக்கின்றது போராட்டம். அதாவது நீங்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த வேளையில் உங்களை நாங்கள் இணைத்திருந்தோம். இன்னும் நீண்ட பொழுதில் பேச விருப்பம், பொழுதில் நிறையவே பேசுவோம். ஆனால் இந்த வேளையில் நாளைய நாள் நடக்க இருக்கின்ற கடிய தமிழர்களுடைய போராட்டத்தை நாங்கள் சர்வதேச பரப்பில் நடக்கின்ற போராட்டங்களோடு உலக தமிழர்களுடைய போராட்டங்களோடு இணைத்து ஒரு வாழ்த்து வாழ்த்து என்பதை விட எங்களுடைய இது பற்றிய பார்வையோடு உங்களிடம் இந்த விட பெற்றுக் கொள்வோம். எல்லோரும் தமிழராக ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தேச மீட்புக்காக ஊடக ரீதியில் இணைந்து பயணிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி சௌரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி பணியாளர் குகன் யோகராஜா, எங்களுடைய சகோதர ஊடகம் தமிழ் மரசம் வானொலியில் தொடர்ச்சியாக வலுவான கருத்துக்களை, வலிமையான கருத்துக்களை, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடுகளை செய்து வருகின்ற வானொலி. பழைய அதாவது முன்னைய காலங்களில் நாங்கள் இணைந்து பயணித்திருந்தோம், இணைந்து பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். தேசிய ஊடகங்கள் இணைந்து அந்த வகையில் உங்களுடைய நிகழ்ச்சியோடு இன்றைய நாங்கள் 5ஆம் நாள் நினைவுகள் தியாதி வந்திருவின் நினைவுகளோடு இன்றைய சமகால பார்வைக்குள் சென்று வந்தோம். சிறப்பு காற்றலில் முதலில் இணைந்திருந்தீர்கள். நன்றி குகன் யோகராஜா அவர்களே. காற்றலையில் நாங்கள் சிறப்பு காற்றலையில் இணைந்திருக்கின்றோம். உறவுகளையும் மறந்துவிடாதீர்கள். நாளைய நாள் வரலாறு உங்களுக்காக களம் விரித்து கடனாற்ற ஒரு பொழுதை கொடுத்திருக்கின்றது.